அஸ்வினி பிரியா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரெசன்டேஷனை ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் சொன்னால் போதும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு ஒரு வெப்சைட் மூலமாக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ குயிக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சென்ட் ஸ்டெப்புன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டோட ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. லாகின் பண்ணுறதுக்கு நம்ம சைன்இன் வித் கூகுள் கொடுக்குறோம். கொடுத்து முடித்ததுக்கப்புறமா நம்மளோட மெயில் ஐடி, நம்ம பாஸ்வேர்டு எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்மளோட வெப்சைட்டில் நமக்கு என்ன டாபிக் வேணுங்கிறத இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஏஐ வித் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் நமக்கு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் வேறு என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்கிறதையும் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் இதில் இங்கிலீஷுன்னு கொடுக்குறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சூஸ் த பெஸ்ட் டைட்டில் ஃபார் யுவர் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதில் என்ன ப்ரெசன்டேஷன்ஸ் அவைலபிளாக இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுது. ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணதில் ரெவல்யூஷனரி இண்டஸ்ட்ரி வித் ரியல் டைம் ஏஐ அப்ளிகேஷன், ஏஐ ஃபார் ரேபிட் டிஸ்கஷன் மேக்கிங் டிசிஷன் மேக்கிங். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணுது. இதில் எந்த டாபிக் வேணுங்கிறத நான் ஃப்யூச்சர் ஃபார் ரியல் டைம் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஹவு லாங் வுட் யூ லைக் யுவர் ப்ரெசன்டேஷன்ஸ் டு பி அப்படின்னு கேட்குது. இதில் சம்மரைஸ்டாக இன்ஃபர்மேட்டிவாக இல்லை டீட்டெயில்டானு கேட்குது. நான் டீட்டெயில் கொடுத்துட்றேன். 15 ஸ்லைட்ஸ் 30 மினிட்ஸ் லாங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில். இதில் நமக்கு இப்போ ப்ரெசன்டேஷன் ஜென்ரேட் ஆகுது, அதான் ஜென்ரேட்டிங் கண்டென்ட்டுன்னு காமிக்குது. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. நம்மளோட ப்ரெசன்டேஷன் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் இந்த ப்ரெசன்டேஷனில் கொஞ்சம் நம்ம வேணுங்கிற எடிட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக இந்த ப்ரெசன்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஏதாவது அர்ஜென்ட்டாக நம்ம காலேஜில் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, குயிக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதை யூஸ் பண்ணி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரெவ்யூ ஸ்லைட்ஸ் இருக்குது. ரெவ்யூ ஸ்லைட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ரெடி ஆகிடுச்சு. இதில் எவ்வளோ ஸ்லைட்ஸ் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 16 ஸ்லைட்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ இதில் என்ன அவுட்லைனுங்கிறது காமிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த வேணாத இமேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது இரிலண்டர் இமேஜஸ் இருந்ததுன்னா, வாட் நியூ பாசிபிலிட்டிஸ் டஸ் த ஃப்யூச்சர் ஹேவ், இந்த மாதிரி நிறைய டாப்பிக்கில் எல்லாமே ஸ்லைட்ஸாக ரெடியாகி வந்துடும். இன்ட்ரடக்ஷன், ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் கொஞ்சம் இரிலவெண்ட்டாக இருந்ததுன்னா உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு இதை டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ப்ரெசன்டேஷன்ஸ் வேணாலும். ஏன்னா கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், பட் இமேஜஸ் மட்டும் இரிலவெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேலஞ்சஸ் ஆர் ரியல் டைம் பார்த்தீங்கன்னா 15 ஸ்லைட்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு கண்டென்ட்டும் ரீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேண்டாத இமேஜஸை ரிமூவ் பண்ணிடுங்க இப்படி. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்லைடோட கலர்ஸை. நான் இப்போ எல்லோ கலர் சூஸ் பண்ணிவிட்டு ப்ளே கொடுக்குறேன். ப்ளே பண்ணோன்னா நம்ம ப்ரெசன்டேஷன் வந்து வியூ ஆகும். நம்ம ப்ரெசன்டேஷன் எந்த மாதிரி லுக்கில் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம இது மூலமாக வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் ஏதாவது கண்டென்ட்டு கலர் மிஸ்மேட்சாக இருந்ததுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடை சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இதுக்கப்புறம் நம்ம ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வேணுமோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இப்போது டேட்டாஸை. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த வெப்சைட் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஸோ இப்போ அர்ஜென்ட்டாக ஒருத்தங்க பிபிடி ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணும் அப்படிங்கும்போது இந்த வெப்சைட்டில் போய் குயிக்காக அந்த எந்த தீமில் ரெடி பண்ணுங்கிறத கிளிக் பண்ணால் போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணி வச்சிடலாம்.